திருப்பாடல்கள் பிரிவு நூற்றி மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று இரண்டு மூன்று என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்றிலே ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என தாவித அரசர் ஆண்டவரை எல்லா காலத்திலும் அவரை போற்றி பாடுகிறார் திருப்பாடல் நூற்றி நான்கு முப்பத்தி மூன்றாவது இடை வார்த்தையிலே நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன் என் உயிர் உள்ள வரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன் மரணம் வரும் வரை நான் அவரை புகழ்ந்து பாடுவேன் என்கிறார் நாமும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் தானியல் தமது வழக்கப்படி எருசலேமை நோக்கி நாள்தோறும் மூன்று வேலையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிட்டு மன்றாடி நன்றி செலுத்தினாராம் நாமும் கூட ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ அந்த இடத்திற்கெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் நம்மை எத்தனையோ ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் பண பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் நோயிலிருந்து நமக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் படிப்பதற்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நாம் நினைத்ததற்கு மேலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அவர் கொடுத்திருக்கிறார் இப்படி அவருடைய கனிவான செயல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அது மட்டுமல்ல அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற இருக்கிறார் நம் குற்றங்களை நம் பாவங்களை மன்னிக்கிற ஈசு மட்டத்துல நம்மை ஒப்புக்கொண்டு போம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் குளத்தருகிய படத்து கிடந்த மகனை தேடிச்சென்று எழுந்து நடக்க செய்து இனி பாவம் செய்யாது என எச்சரித்தார் ஆம் நம் பாவங்களை மன்னிப்பவர் மற்றவர்களுக்கு முன் நம் பாவங்களை சொல்லி காட்டாதவர் இரக்கங்களின் தகப்பனிடத்துல நம் தேவைகளை ஒப்பு கொடுத்து செலுப்போம் எங்களையெல்லாம் அன்பு தகப்பன இரக்கம் உள்ளவர போல தேற்றுகிறவர தந்தை போல தோல் மீது சுமப்பவர உமை போற்றுகிறோமப்பா இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திய அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோமாண்டவர உன் பாவங்களை மன்னிக்கிற தேவனிடத்துல உன் நோய்களை சுகப்படுத்துகிற தேவனிடத்துல உன் தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்பாயா மகனே மகளே உன் பாவங்களை மன்னிக்கிறவர் உன் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல மன்னித்து அதை ஆழ்கடலிலே தூக்கி எரிந்து விடுகிற இருக்கிறார் உன் நோய்களை சுகப்படுத்துகிற இருக்கிறார் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர் நம் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் வாணி நின்று உன்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தம் பேரன்புக்காக காத்திருப்போரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் உள்ளம் உடைந்து போயிருக்கிறாயோ கவலைப்படாதே கலங்காதே என் தீராத உடல் நோய்கள் நடக்க முடியாமல் படுத்த படுக்க படுத்து கிடக்கும் சகோதரனே சகோதரியே கால்கள் இருந்தும் செயல்படாமல் மற்றவர்கள் உதவியை நாடி கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரமே இன்று உனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் உன் உள்ளத்தில் நம்பிக்கை கொள் திடன்கொள் இயேசு எனது பாவங்களை மன்னித்து எனக்கு சுகம் கொடுப்பார் என உன் உள்ளத்துல இயேசு இயேசு என்ற அறிக்கையிடு அவர் இரக்கங்களின் தகப்பன் அவர் இரக்கங்களின் தகப்பன் இன்றே உனக்கு அற்புதம் செய்வார் இன்றே உனக்கு அதிசயம் செய்வார் திரளான ஜனங்களை கண்டு நோய்களை சுகப்படுத்தியவர் உன் அருகேதான் இருக்கிறார் மகனே கூப்பிடு இயேசுவ தாவேதின் குமாரனே என் மீது மனமிறங்கும் என குருடன் கூப்பிட்டது போல கூப்பிடு மகனே பத்திமையின் விண்ணப்பத்தை கேட்டு மீண்டும் பார்வை கொடுத்த இயேசு உன் வாழ்விலும் நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அவற்றை எல்லாம் உனக்கு திரும்ப கொண்டுப்பார் திரும்ப கொடுப்பார் திரும்ப உனக்கு ரெண்டு மிடங்காக உனக்கு திரும்ப திரும்ப கொடுப்பார் இயேசுவே உண்மை இல்லாமல் எனக்கு உண்டு உண்மை தவிர விருப்பம் எது உண்டு என் ஆசை எல்லாம் நீர்தானையா என் தேவையெல்லாம் நீர்தானாண்டவர இயேசுநாதா என சொல்லி அறிக்கைட்டு ஒப்புக்கொடு இனி நீங்கள் உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்களை சொல்லி சாட்சியாய் வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார் விடியர் காலை பொழுது அவருடைய அன்பும் இரக்கமும் நம்மை தொடரும் சர்வ வல்ல இயேசுவின் நாமத்தில் மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்